அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக் இன்ஜினியரிங் தமிழ். நீங்க நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கார் ஓட்டும் போது வந்து வரக்கூடிய பயம். அதாவது நம்ம நல்லா தான் கார் ஓட்டும், இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு பயம் இருக்கும். அது ஏன் வருது, எதனால வருது அப்படின்ற பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, வாங்க பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக ஒருத்தவங்க கார் கற்றுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கார் ஓட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பயம் வரும். ஒரு சில வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்லா ஓட்ட மாட்டாங்க, உங்களுக்கு வந்து பயம் இருக்கும். இன்னொரு சில பார்த்தீங்க அப்படின்னா கார் இன்னும் நல்லாவே ஓட்டுவாங்க, ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பயம் இருக்கும். அதாவது வந்து நம்ம ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுனதை பற்றி யோசிப்பாங்க, நல்லா ஓட்டணுமா, இதாக இடிச்சிருமா, இனிமேல் நல்லா ஓட்டுவோமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். இது வந்து புதுசாக கார் ஓட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய குழப்பங்கள் தான். இந்த மாதிரி குழப்பம் வந்து எனக்கும் இருந்தது. அதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், எனக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து உபயோகமாக இருந்தது அப்படின்ற சில விஷயங்கள் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதில் முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஓட்டாதவங்க பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயம் இருக்க வேண்டியது அவசியம் தான். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை வந்து நல்லா ஓட்டல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அவங்க தெளிவாக ஓட்டுவாங்க அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக போவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆள் பக்கத்தில் எல்லாம் வண்டி ஓட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்லா ஓட்டாதவங்களுக்கு வந்து பயம் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து நல்லா டிரைவிங் தெரிஞ்சாலும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டோம், இல்லை டிரைவிங் கிளாஸ் போங்க. டிரைவிங் கிளாஸ் அப்படின்னும் போது வந்து லைசன்ஸ் எடுத்துற மாதிரி வந்து நார்மல் டிரைவிங் கிளாஸ்லாம் போகாதீங்க. அப்படி போனீங்க அப்படின்னா அவங்கள பொறுத்தவரை வந்து உங்களுக்கு லைசன்ஸ் போட்டு தான் எடுத்து வரணும், அதுக்கேற்ற மாதிரி மட்டும் தான் வந்து கற்று தருவாங்க. அதாவது வந்து ஒரு நாலு பேர் ஒரு காரில் உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி உட்கார வச்சு கற்று தருவாங்க. இதன் மூலியமாக வந்து நீங்கள் நல்லாலாம் வந்து ரோட்டில் ஓட்டுற அளவுக்குலாம் கற்றுக்க முடியாது. ஏன்னா இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும்போது வந்து எனக்கு வந்து கார் ஓட்டி கற்றுக் கொடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த டிரைவிங் டெஸ்ட்டை பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து இருந்தது. ஆனால் நான் ஸ்டேரிங் பிடிச்ச ஓட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கான்ஃபிடன்ட் வந்து இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு அரை நேரத்துக்குள்ளே வந்து அடுத்த ஸ்டூடெண்ட் சொல்லி தரணும் அப்படின்ற அவங்களுக்கு வந்து டார்கெட் இருக்கு அப்படி காரணத்தினால ஸ்டேரிங் கண்ட்ரோலையும் அவங்களே பார்த்துப்பாங்க, கிளச் அண்ட் பிரேக்கையும் அவங்களே பார்த்துப்பாங்க, ஆக்சிலேட்டர் மட்டும் எனக்கு கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ல வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு வேற ஆளை வந்து மாற்றி ஓட்ட சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ட் வந்து வரல. அதுக்கப்புறமா வந்து நான் லைசன்ஸ் எடுத்துக்கப்புறம் வந்து ஒரு 4 கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் கிளாஸ் வந்து போனேன். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000த்துக்கு மேலே செலவு பண்ண தனிப்பட்ட விஷயம். அப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4/5 கற்றுக்கும் போது வந்து எனக்கு வந்து கான்ஃபிடன்ட் வரல. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணது என்ன அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவிங்ல வந்து கற்றுக்கணும். அந்த ப்ரொஃபஷனல் டிரைவிங்க்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகம் தான். அதாவது வந்து 10,000 15,000 வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமே கேட்பாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காசு அப்படின்னு பார்க்கும்போது ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 4/5 உங்களை உட்காரிக்க மாட்டாங்க. அவங்க டிரைவிங் கிளாஸ் முடிவு வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிளாக மட்டும் தான் அந்த காரில் உட்காந்துருப்பீங்க. உங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கற்று தரதுக்கு வந்து உட்காந்துருப்பாரு. அவங்ககிட்டயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிரேக் அண்ட் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்க பயன்படுத்த மாட்டாங்க, உங்களே தான் வந்து ஓட்ட வைப்பாங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது இடிக்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் தான் கை வைப்பாங்க தவிர்த்து மற்ற டைமில் ஸ்டேரிங் கண்ட்ரோல்கிட்டே வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்க டார்கெட் என்னன்னா உங்கள் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அமைச்சிச்சிடணும், இல்லை வந்து பின்னாடி இருக்க ஸ்டூடெண்ட் வந்து அடுத்து சீக்கிரம் கற்று கொடுத்து வீட்டு கணக்கணும் அப்படின்ற கணக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடையாது. அவங்களை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட டைம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த மணிக்கணக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 7 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து உங்கள் ஃப்ரீ டைம் ஏற்ற மாதிரி வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் வந்து அவங்க வந்து கற்று தருவாங்க. கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தெரியும் நீங்கள் தனியாக வந்து ஒரு டிராஃபிக்கான ரோட்டில் வண்டி ஓட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நல்லாவே ட்ரெயின் பண்ணிடுவாங்க. எனக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க. அந்த 10 மணி நேரத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 நாள் விட்டு 1 நாள் அப்படின்ற மாதிரி வந்து டைம் அலோகேட் பண்ணேன். கிட்டத்தட்ட 3 நாள் தான் நான் கற்றுக் கொடுத்தாங்க. 3வது நாள் வந்து நான் தனியாக வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கான்ஃபிடென்ட்டோட. அதனால் வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க கார் ஓட்டி கற்றுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ப்ரொஃபஷனல் டிரைவிங் வந்து செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ரொஃபஷனல் டிரைவிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் வந்து கற்றுத்தராங்க. அது மட்டும் இல்லாமல் நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன், எனக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இருக்கு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் கூட போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து வண்டி நல்லாவே ஓட்டுவாங்க. இருந்தாலுமே வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். வண்டி நல்லா ஓட்டி முடிச்சுட்டு வந்து பார்க் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம நல்லா வண்டி ஓட்டணுமா, நம்ம வந்து அங்கே போயிட்டு நல்லா சடன் பிரேக் அடிச்சிட்டோமே, நம்ம டேர்னிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. இதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலையை நம்மளால கான்ஃபிடண்டாக வந்து செய்ய முடியாது. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இருந்த ஒரு பிரச்சனை தான். அதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படின்னா ஒன்ஸ் நான் காரை உள்ள வந்து வீட்டில் வந்து பார்க் பண்ணிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த காரை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். எப்படி வண்டி ஓட்டணும், எங்கே சடன் பிரேக் அடித்தோம், எந்த இடத்துல வந்து நம்ம சைட் மிரர் பார்க்காம விட்டோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் போட்டு நான் குழப்பிட்டு இருக்க மாட்டேன். அது வந்து ஒரு லெசன் எடுத்துப்பேன். இனிமேல் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்துப்பேன். தவிர்த்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அதே நினச்சி நான் குழப்பிட்டு இருக்க மாட்டேன். அப்படி குழப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்கிற வேலையில் வந்து கண்டிப்பாக வந்து கவனம் செலுத்த முடியாது. அதனால் நீ கார் ஓட்டும்போது வந்து ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்துச்சு அப்படின்னா அந்த தவறை போட்டு வீட்டிலேயே போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க. அதுக்கு பதிலாக வந்து அது ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு அடுத்த தடவை அந்த தப்பை பண்ணாமல் நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு வந்து பாருங்க. அடுத்த இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டவுட். நம்ம வண்டி எடுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுட் இருக்கும். என்னதான் வந்து நம்ம நல்லா ஓட்டினாலும் ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர் மாதிரியே ஓட்டினா கூட அடுத்த தடவை நம்ம ஸ்டேரிங்கில் போய் கை வைக்கும் போது நமக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த தடவை நல்லா ஓட்டிடுமா, நம்ம வந்து ஸ்க்ராச் விடாமல் வண்டி எடுத்து வந்துடுவோமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டவுட் இருக்கும். இந்த டவுட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எல்லாத்துக்குமே இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இதுக்கு இருக்க ஒரே ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து நீங்கள் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கும். உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் டெய்லி ஒரு வாக்கிங் போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓட்டிட்டு கூட நிப்பாட்ட பாருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வண்டி ஓட்ட ஓட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒரு வேலை நீ டெய்லி செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது, ஒரு சாதாரண விஷயமாவே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா விடியகாலில் வந்து கார் எடுக்கணும்.
உங்களுக்கு ஓரளவு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரோட்ல ஓட்டி பார்க்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு காலி கிரவுண்டுக்கு போயிருங்க, அங்க போயிட்டு நீங்க நல்லா வளைச்சு வளைச்சு ஓட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து ஒரு அளவுக்கு வந்து பயம் இல்லாம கை வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா நீங்க நல்லா ஓட்டியுமே உங்களுக்கு பயம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க கிரவுண்டுக்கே போக தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க ரோட்லயே கொண்டு போய் வண்டி ஓட்டலாம். விடிய காலையில் நீங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ரோடு காலியா தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க வண்டி ஓட்ட ஓட்ட பாத்தீங்கன்னா உங்க ஜட்மெண்ட் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏற்கனவே நீங்க வந்து ஒரு ஜட்மெண்ட்ல இருந்திருப்பீங்க, அது கொஞ்சம் லைட்டா பயம் இருக்கும். ஆனா நீங்க காலையில வந்து விடிய காலையில் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் காலியான ரோட்ல வந்து நீங்க டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஜட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். அப்படியே போக போக பாத்தீங்க அப்படின்னா நீங்க வண்டி எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ராஃபிக் டைம்ல எடுக்கிறது இல்ல அப்படின்னா வண்டியில வந்து நல்ல ஒரு க்ரௌடான ரோட்ல ஓட்டி பாக்குறது, இந்த மாதிரி ஓட்டி பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் ஜட்மெண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயம் போய் ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரியோ இல்ல பைக் ஓட்டுற மாதிரியோ வந்து உங்க வண்டியை நீங்க ஈஸியா ஓட்டுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார் ஓட்டுறதுல வந்து உங்க டிரைவிங் ஸ்கில் வந்து சூப்பரா இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்சிச்சு அப்படின்ற பட்சத்துல டிரைவிங் சம்பந்தமான வீடியோ வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்து கத்துக்காது. என்னடா நானே வந்து வீடியோ பார்த்து கத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குழப்பம் இருக்கலாம். நான் சொல்ற விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாத பட்சத்துல வந்து நீங்க வீடியோ ஒரு வீடியோ பார்த்து நீங்க கத்துக்கிறது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதே உங்களுக்கு வந்து வண்டியோட தெரிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல மற்ற வீடியோஸ் வந்து நீங்க பாக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களோட ஜட்மெண்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட டிரைவிங் ஸ்கில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அவங்க கத்து தரது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் நல்ல டெக்னிக்கா தான் இருக்கும், ஆனா அது வேறையா இருக்கும். உங்க டிரைவிங் டெக்னிக்ஸோட வந்து அவங்க டிரைவிங் டெக்னிக்ஸ் போட்டு குழப்பிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விபரீதத்துல போய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வண்டி ஓட்டும் போது வந்து உங்களுக்கு சுத்தமா கான்ஃபிடன்ட் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க டேனில திரும்பும்போது டபுள் ஹேண்ட் யூஸ் பண்றீங்க ஸ்டேரிங்ல, அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஜட்மெண்ட் வச்சிருக்கீங்க டேனில திரும்பும் போது. உதாரணத்துக்கு ஃப்ரண்ட் கண்ணாடி தாண்டமோ திரும்பணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஜட்மெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட போனட்டை கல்குலேட் பண்ணியோ இல்ல டயர் டைரக்ஷன் கல்குலேட் பண்ணியோ வந்து சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்திலே போய் முடியும் அப்படின்னு சொல்லி கார் ஓட்டும் போது உங்களுக்கு பயங்கரமா வந்து கான்ஃபிடன்ஸ் லாஸ் ஆக வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க கார் நல்லா ஓட்டுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்ஸ் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல மத்தவங்க டெக்னிக்ஸ் வந்து நீங்க கத்துக்காதீங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெரிய அட்வைஸ் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கார் ஓட்டும் போது வந்து ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு, தவறுதலா போயிட்டு வந்து யாரும் இடிச்சிட்டீங்க, உங்க மேல யாராவது இடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா அது வரைக்கும் நம்ம மட்டும் டிரைவிங் ஸ்கில்லும் சரி நம்ம கான்ஃபிடன்ஸ் சரி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அடிமட்ட லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும். அந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நீங்க கார் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வந்து பயம். ஆனா ஒரு சில இடத்துல வந்து இவங்க வண்டி ஓட்டுறவங்கள தப்பே இருந்திருக்காது, எதிர்க்கு அவரை தான் வந்து தாறுமாறா வந்து இடிச்சிருப்பான். அந்த மாதிரி சமயத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க மேலேயே தப்பு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க குழம்பிப்பாங்க, அவங்களே வந்து மட்டம் தடிப்பாங்க. இதே வந்து ஒரு சமயத்துல வந்து இவங்களே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார விதமா வந்து இப்ப இடிச்சிருப்பாங்க. ஆக்சிடென்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து நடக்கிறது தானே. அந்த மாதிரி சமயத்துல வந்து டோட்டலா வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து லாஸ் பண்ணிடுவாங்க, அந்த இடத்துல வந்து பயம் வந்து பீக்ல இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல நீங்க உங்களே வந்து பூஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது வந்து அவன் எதிர்க்க வந்து இடிச்சிட்டான் நம்ம மேல தப்பு இல்ல அப்படின்னா நீங்க தைரியமா சொல்லலாம், நல்ல வேலை நான் நல்லா வண்டி ஓட தெரிஞ்சதுனால வந்து நம்ம எந்த அளவுக்கு எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்க உங்களே நீங்க பூஸ்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லலாம். ஒரு கால் வந்து உங்க மேலே தப்பு இருக்கு, நீங்க தான் இடிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த தவறை நீங்க திருத்திக்க பாருங்களே தவிர்த்து உங்களே நீங்க மட்டம் தட்டிக்காதீங்க. நீங்க எதுக்குமே லாக்கி இல்ல, இந்த வண்டி கூட உனக்கு ஓட தெரியல அப்படின்ற மாதிரி உங்களே நீங்க மட்டம் தட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு அந்த கார் எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடும். இது ஒரு பெரிய தவறான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன், வாழ்க்கைக்கே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு சமயத்துல வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வேகமா ஓடிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஓடமோ வந்து நம்மளே தடிக்க விழுந்துட்டாலும் சரி, நம்ம யாராவது கீழே பிடிச்சி தள்ளி விட்டாலும் சரி, நம்ம அடுத்த நொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க திட்டுறோமோ இல்ல வந்து அழுகுறோம், நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏஞ்சி நின்றுவோம். நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்றதுக்காக வந்து இனிமேட் எனக்கு நடக்கவே தெரியல அதனால நடக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து முடிவெடுக்க மாட்டோம். அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டிக்கும். அதனால வண்டியோட டிரைவிங்ல வந்து நம்ம ஒரு தவறு பண்றோம், அது அடிக்கடி பண்றோம் அப்படின்னா கூட வந்து அதுக்காக நான் வண்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம தளர்ந்து போயிடக்கூடாது. அந்த தவறு அடுத்த தடவை செய்யாம சரி செஞ்சுட்டு நம்மளே நம்ம ஊக்கப்படுத்தி நம்ம வண்டி ஓட்டணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரைவிங்ல வந்து ரொம்பவே கான்ஃபிடண்டா வண்டி ஓட்ட முடியும். அதனால உங்க மேல இருக்க நம்பிக்கை நீங்க எப்பயுமே இழக்காம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோல கார் ஓட்டும்போது இருக்கக்கூடிய பயத்தை வந்து எப்படி போகுது எதனால வருது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.